இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டம் ஜூன் 1ஆம் தேதி நடக்கும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்கவிருக்கிறார். அதற்கான தகவல் திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் முக்கியமாக இந்த ஜூன் 1ஆம் தேதி இந்த கூட்டத்தில் ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு என்னவாக இந்தியா கூட்டணியினுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பது சார்ந்த விஷயங்கள் ஆலோசிக்கப்படலாம் என்றும், பிரதமர் வேட்பாளராக யார் இருக்க வேண்டும் என்பது குறித்த அந்த ஆலோசனை முக்கியமான ஆலோசனையும் முடிவும் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஓராண்டிற்கு ஒரு பிரதமர் என்ற வகையில்தான் இந்தியா கூட்டணி திட்டமிடுகிறார்கள் என்று பாஜக தரப்பில் விமர்சிக்கப்பட்ட நிலையில் அதற்கு மறுப்பு தெரிவித்தது காங்கிரஸ். ஆனால் பல கூட்டணி கட்சிகள் அப்படி இருந்தாலும் தவறில்லை, குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் போன்றோர் அதற்கு அப்படி இருந்தாலும் தவறில்லை என்று சொல்கிறார்கள். ஆனால் காங்கிரஸ் அதற்கு ஒத்துப்போகுமா என்பது தெரியவில்லை. இந்த நிகழ்ச்சிக்கு பேட்டியளித்த நாராயணசாமியும் கூட ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக வேண்டும், அதே போன்று ஓராண்டிற்கு ஒரு பிரதமர் என்ற விஷயத்திற்கு கூட்டணி கட்சிகள் ஆதரவு குறைவாகத்தான் இருக்கும் என்ற கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கிறார் என்பது முக்கியமாக இருக்கிறது. இந்த நிலையில் மம்தா பானர்ஜி இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கடைசி கட்ட தேர்தல் அன்றைய நாளில் நடக்கிறது என்பதை காரணம் காட்டியும், அதே போன்று புயலினுடைய பாதிப்புகள் சார்ந்த நிவாரணப் பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற காரணத்தை சொல்லியும் அந்த கூட்டத்தில் பங்கேற்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இதே போன்று சில காரணங்களை சொல்லி சில கூட்டங்களை அவர் தவிர்த்திருக்கிறார். இது புறக்கணிப்பா, தவிர்ப்பா, அல்லது இந்த கூட்டணியிலிருந்து சற்று விலகி இருப்பதற்கே மம்தா பானர்ஜி விரும்புகிறாரா போன்ற கேள்விகள் இதன் மூலமாக எழுப்பப்படுகின்றன.